राजा ताता என்ன தாத்தா இது ஜாங்கிரி ஜாங்கிரி இங்க கொடுங்க நீங்க ஸ்வீட் சாப்பிடலாமா நான் சாப்பிடலையே மோந்து பார்த்தேன் நேத்து ராத்திரி உங்க பாட்டிக்கு நினைவு நாள் இல்லையா அதனால நிறைய ஸ்வீட் எல்லாம் வச்சு படைச்சாங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட அனுப்பிட்டாங்களா நீ சாப்பிட கூடாது ராஜா தோஷம் என் கொண்டாட்டிக்கு படைச்சத நான் தான் சாப்பிடணும் என்ன தாத்தா அது நடு ராத்திரில போய் கதை விடுறீங்களே நீங்க ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் அங்கிள் சொல்லிருக்காரு அவ்வளவுதான் டாக்டராவே துரோகி என் பாலிய நண்பனாவே சண்டண்டாள என்ன வயித்த கட்டி வாய கட்டி ராத்திரில ஸ்வீட்டு திருடு முடியா பண்ணது அந்த டாக்டர் சங்கர் பயதான் அந்த வடுவா வரட்டும் காலையில சீட்டை கிழிச்சு சீட்டை கிடைக்கிறீங்களா மரியாதையா போய் தூங்க போறீங்களா இல்ல டாக்டர் அங்கிள் போன் பண்ணிட்டு போறேன் போறேன் இந்த டாக்டருக்கு சனையிலுமே கூடாதுப்பா முடியாதவனை தின்னுங்கிறானுங்க திங்கிறவனை வேணாங்கிறானுங்க அப்போ குட் நைட் ராஜா குட் நைட் இல்ல குட் மார்னிங் தாத்தா நல்லா ஸ்வீட்டு புளிக்கும் என்ன பாக்காம இருக்க முடியல அதனால கொஞ்சம் பர்மிஷன் கொடுறானு வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு மணி நேரம் தான் சார் தம்பி ராஜா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்குது அதை ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னா எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆபீஸ்னால போர் அடிக்குது போக மாட்டேங்க சார் ராஜாவுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா குடும்ப பொறுப்பு கூட சேர்ந்து ஆபீஸ் ஒர்க்கும் தானா வந்துடும் நானா மாட்டேங்கிறேன் அவ மாட்ட மாட்டேங்கிறானே எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன் முடியாத தாத்தா முடியாத தாத்தான் ஓடிடுறான் அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கிடைக்க வேண்டாமா என்னதான் இருந்தாலும் என் பேரை என் மூல உயிரே வச்சிருக்கான் அது ஒண்ணு போதாத எனக்கு ஆமா சார் அறியாத பருவத்திலேயே அப்பா அம்மாவை இறந்துருச்சு பெரியம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்ககிட்டயே வளர்ந்த பிள்ளை இல்லைங்களா அதனாலதான் சார் உங்க மேல அதுக்கு அவ்வளவு பாசம் 100% கரெக்ட் காலையில பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டு இருந்தான் என்ன செய்ய பாக்குற எழுந்திருச்சிருப்பானேமா ஹலோ 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 ராஜா கண்ணு காலையில 11 தான் ஆச்சு இதுக்குள்ள எழுந்திச்சிட்ட இல்ல தாத்தா நான் எப்போ டிரஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு ஷேவ் பண்ணிட்டு சாரி ஷேவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு டிரஸ் பண்ணிட்டு ரெடியா பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன் நீ கால் சராய மாட்டிக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வா தாத்தாவும் வர்றேன் எதுக்கு தாத்தா சண்டை போட்டுக்கிறதுக்கா சாப்பிடம் தாப்பா தாத்தா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேனே தினம் தான் ஹோட்டல சாப்பிடுறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா கூட சாப்பிட கூடாதா சரி தாத்தா Hi, Geetha darling. Hi, Raja. How are you? Fine. என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன? உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க?
நானும் அதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ஈவினிங் நீ போட்ட ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்த. இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப போட்டுக்கிற ட்ரெஸ்ல அதை விட இன்னும் அழகா இருக்க. ரியலி? உங்களை உடனே பார்க்கும் போல இருக்கு. சரிங்களா? இப்பவே வா. ஆமா இப்பவே தான். தம்பி பெரியய்யா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருங்க. சரிங்களா? இப்ப வந்துட்டேன் டாலிங். நீங்க போங்க நான் வரேன். சரி. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை நீ சும்மாவா சொன்னா? ஐயா டிபன் ரெடிங்க. ஐயோ ஐயா சுத்தி பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க பாடிக்கு இழுக்கு பர்சனல் டீ சாப்பிடுவோம். ஐயா பெரியா டாக்டர் வராரு. பிடிக்க அப்படியே ராஸ்கல் என்ன தைரியம் தான் எனக்கு முன்னால சுட்டு பிடிப்பேன். நான் சுருட்டு பிடிக்காம பாத்துக்கிறதுக்கு ஒன்ன காவல் வச்சிருக்காங்களா? நீ சுருட்டு பிடிக்காம பாக்குறதுக்கு என்ன காவல் வச்சிருக்காங்களா? சகரா வா வந்துட்டியா? இந்த பையனை பாத்தியா? அவருக்கு என்ன தைரியம் என் முன்னால சுருட்டு பிடிக்கிறான்? சுட்டு பிடிக்கிட்ட பரவாயில்ல எனக்கு ஒரு கிழக்கிழ தோண்டாக்குறானே யாரும் மன்னிப்பு. தெரியா தனமா மாட்டிக்கிட்டங்க. மன்னிச்சிடுங்க டாக்டர் மன்னிச்சிடுங்க. கங்கிராஜுலேஷன் சந்திரசேகர். ஏய் நீ பிசினஸ் மேன் மட்டும் இல்ல பெரிய ஆக்டரும் கூட. உன்ன மாதிரி நடிக்க யாராலையும் முடியாது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ என்ன சின்ன குழந்தையா? இந்த பயலுக்கு பட்ட தப்புக்கு நான் உங்ககிட்ட பாட்டு வாங்க வேண்டியிருக்கேன். போய் சொல்லாத, நானே பார்த்தேன். அப்படி என்னதான் இருக்குது சுருட்டுல? அதாண்டா எனக்கும் தெரியல, இழுத்தா புகை வருது. அந்த புகை உள்ள போறான். லங்ஸ் என்ன ஆறுது? ஏற்கனவே ஹார்ட் வீக். இத பாரு, இனிமே என்னால உனக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. நீ வேற டாக்டரை பாத்துக்க. ஐயே அப்படிதான் சொல்லக்கூடாது. நீ ஏன் பேட்டா? நீ தாஜா என்ன ராமு ஐயா விட்டு அந்த நடந்துட்டு போவாங்க. எத்தனை சொல்றீங்க? எங்கடா போனேன்? ஐயா சின்னையாவை கூட்டிட்டு வர சொன்னாருங்க, அதனால நான் போயிருந்தேன். எங்கடா ராஜா? டெலிபோன்ல யாரோ டார்லிங் கூட பேசிட்டு இருக்காரு. டார்லிங்கா? ஆமாங்க ஐயா, நான் கூப்பிட்டதுக்கு நீங்க போங்கன்னுட்டாரு. போன்ல இப்ப வரான் டார்லிங், இப்ப வரான் டார்லிங்னு சொல்லிட்டு இருக்காருங்க ஐயா. ஏய் டார்லிங்னா பண்ணு டார்லிங்னா பண்ணுல. ஆஹா சங்கரா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். நீ என்ன நினைக்கிற? இதுல நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு வயசு இருக்கு, வசதி இருக்கு, பொண்ணுங்க இருக்காங்க, லவ் பண்றான். நல்ல டாக்டர் இருக்கு. தாத்தா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காரு. நோ இம்ப்ரூவ்மென்ட். நீங்க எல்லாம் ஏமாந்து சயமா பார்த்து சூட்டு பிடிக்கிறாரு, ஸ்வீட் சாப்பிடுறாரு. நேத்து ராத்திரி கூட? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் வல்லடா அம்மா. ராத்திரி சமாச்சாரம் டாக்டர் கிட்ட சொல்லக்கூடாது. சரி சரி. ஆமா தாத்தா கூப்பிட்டு அமிச்சிக்கலாமே. என்ன விஷயம்? தலையில மொட்டை, நெத்தில பட்டை, கழுத்துல கொட்டை. போ போறேன். என்னப்பா சொல்ற? சாமியாரா போ போறேன். பாரு வேண்டாம்ப்பா. அப்புறம் ராஜாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவனுக்கு பிறக்க போற உன் கொள்ளு பேரனை யார் கொஞ்சிறது? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா சங்கரா? கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் ஓடுறானே. அப்புறம் வரேன் தாத்தா. கழட்டுறான். ராஜா கேடா, இதான் ஆபீஸ்க்கு போறது இல்ல, அவசரமா எங்க போற? அங்கிள் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டியா? கேடா தாத்தா, டெலிபோன்ல யாரோ பட்லி கூட டார்லிங் டார்லிங் நீங்க பேசிக்கிட்டு தான் நான் சொன்னேன். டேய் நாங்க பாக்குற பொண்ணுகளை தான் உனக்கு பிடிக்கல. நவ் தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தா கூச்சப்படாம சொல்லு. ஏய் டெல் மீ மேன். ஆமா அங்கிள், நான் ஒரு பொண்ணு விரும்பறேன். ஓ விரும்பிட்டா விரும்பிட்டா. பொண்ணு யாருன்னு கேளு. கீதா. ஸ்வீட் நேம். நாம ரெண்டு பேரும் எப்ப அவளை பாக்குறதுன்னு கேளு. ரெண்டு நாள்ல. தேங்க்யூ. இன்னில இருந்தே உங்க தாத்தா கண்ணுக்கு நல்ல ஐ டிராப்ஸ் போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறேன். நீ ஆளை கொண்டு வா. வரேன் தாத்தா. நான் வரேன். வேண்டா அறிவு கட்ட பிரம்மச்சாரி கமலாட்டி. வேண்டா, குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ பாட்டுக்கு ஆளை கொண்டாங்கறிய. நாளைக்கு அவன் எவனாவது நடுத்தருவில் போறவளை கூட்டிட்டு வந்து நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைனா என்னடா செய்வ? ஆட போட. அவர் கல்யாணம் சம்மதிச்சது பெரிய விஷயம். நடக்காதுங்க. நடக்கும். நடக்காது. நடக்கும். இந்த பாரு, அவன் எந்த பொண்ணை விரும்புறானோ அவதான் அவன் பொண்டாட்டி, அவதான் உனக்கு மருமகன். ஓகே.